மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிச்சயமாக இது நடக்க போவதில்லை. 2023 செப்டம்பர் 20 பீப்பிள் டெமோக்ரசி தமிழில் ச வீரமணி. மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்மொழிவு சுமார் 27 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் நிறைவேற்றப்பட்டிருப்பதனை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் கொண்டாடியிருக்க வேண்டும்தான். அதிலும் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் அமர்ந்திருந்த அரசாங்கங்கள் அனைத்தும் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி அதனை இழுத்தடித்து கொண்டே வந்தன. இடதுசாரி கட்சிகளும் குறிப்பாக அனைத்திந்திய ஜனநாயகர் மாதர் சங்கம் உட்பட அனைத்து மாதர் அமைப்புகளும் இதற்காக தொடர்ந்து போராடி அப்பிரச்சனையை உயிர்ப்புடன் வைத்திருந்தன. மேலும் சில காலம் மறுப்பு. இதில் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய உண்மை என்னவெனில், இந்த சட்ட முன்முடிவு நிறைவேற்றப்பட்ட போதிலும் அதன் அமலாக்கம் அடுத்த பொது தேர்தலுக்கும் அப்பால் மிகவும் அதீதமான கேள்விக்குரிய காரணங்களின் அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வரைவு சட்ட முன்முடிவு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து கூறுவது என்ன? அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்த பின்னரும் மற்றும் 2026 தொடங்கப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தொடங்கப்பட்ட பின்னரும் தான் மகளிருக்கான இடஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும் என்பதாகும். மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையோ அல்லது தொகுதி மறுவரையோ அவசியம் இல்லை. இந்த சட்ட முன்முடிவு நிறைவேற்றப்பட்ட உடனேயே மகளிருக்கான இடஒதுக்கீட்டு நடவடிக்கைகளை தொடங்கிவிட முடியும். பின்னர் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் போதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னரும் அப்போதுள்ள மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு அளித்திட முடியும். ஆயினும் இவற்றை காரணம் காட்டி மகளிருக்கான உரிமை மேலும் சில ஆண்டு காலத்திற்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் வாக்குகளை குறிவைத்து பாஜக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்று உறுதிமொழியை கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. இந்த உறுதிமொழியை 2014 தேர்தலின் போதும் பின்னர் 2019 தேர்தலின் போதும் கூட அது மகளிருக்கு அளித்திருந்தது. இரண்டு தேர்தலுக்கு பின்னரும் அது மக்களவையில் பெரும்பான்மையை பெற்று பிரச்சனைக்குரிய ஏராளமான சட்டங்களை அடாவடித்தனமாக நிறைவேற்றியிருக்கிறது. இவ்வாறு அதுதான் ஆட்சியில் இருந்த கடந்த 9 ஆண்டுகளில் தான் தேர்தலின் போது பெண்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வரவில்லை. இப்போது அது 2வது முறை ஆட்சிக்கு வந்து ஆட்சி காலம் முடியும் தருவாயில் இந்த சட்ட முன்முடிவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் வரவிருக்கும் தேர்தலின் போது மகளிரை நம்ப வைத்து அவர்களின் வாக்குகளை கவர்ந்து விடலாம் என்று கருதுகிறது. மகிழ்ச்சியல்ல, ஏமாற்றம். நிச்சயமாக இது நடக்க போவதில்லை. இந்த அறிவிப்பை கேட்ட பெண்கள் எவரும் மகிழ்ச்சியடையவில்லை. மாறாக தாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மேலும் பொது தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்க வேண்டும். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாஜகவினரால் ஜனநாயகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் நாடாளுமன்ற மக்களவையில் இப்போது பெண்களின் எண்ணிக்கை 5 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடு வரையிலும் தான் என்பது வெட்கக்கேடான உண்மையாகும். உலகில் பல நாடுகள் இந்தியாவை விட சிறந்த நிலையில் இருக்கின்றன. கீழிருந்து 20ஆம் இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்களில் பெண்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்தியா அடித்தட்டிலிருந்து 20ஆவது நிலையில் இருக்கிறது. நம் நாட்டில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்ற போதிலும் அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற போதிலும் இதுதான் உண்மையாகும். இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை பொறுத்தவரை இது உடனடியாக நிகழப் போவதில்லை. இதனை 2024 தேர்தல் சமயத்திலேயே நிறைவேற்ற முடியும் என்ற போதிலும் அதனை அவர்கள் செய்திடவில்லை. வெந்த புண்ணில் வேல். இந்த சட்ட முன்முடிவை கொண்டு வருவதற்கான நோக்கங்களும் காரணங்களும் என்னும் பகுதியில் அரசாங்கம் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கும் போது
வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல் இருக்கிறது. பெண்களுக்கு நிதி சுதந்திரம் அளிப்பதற்காகவும் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் சமநிலையை அடைய செய்வதற்காகவும் இவற்றின் மூலம் பெண் சக்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எண்ணற்ற நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் எப்படி பெண்களுக்கு ஏமாற்றத்தை இதுவரையிலும் அளித்துள்ளதோ அதே நிலைதான் இப்போது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டத்திற்கும் ஏற்படும். இது அமலில் வருவதற்கு பெண்கள் இன்னும் வெகு காலத்திற்கு காத்திருக்க வேண்டியிருக்கும்.